ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் புஷ்பாஸ் தமிழ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, கேரளா ஃபேமஸ் பிரேக்ஃபாஸ்ட் கடலைக்கறி புட்டு வந்து செஞ்சு காமிக்க போறேன். வாங்க, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இங்கே வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து நான் கடலை வேக வச்சு எடுத்துருக்கேன். இது மூக்கடலை. இது வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலை. இது வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டு 1 கப்பு கடலைக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 200 கிராம் அளவுக்கு கடலை எடுத்திருக்கேன். இப்போது இந்த கடலை வேகிற அளவுக்கு நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து சாஃப்டாக நல்லா வெந்து வரும். இந்த கடலை கறிக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துருக்கணும் கடலை. பாருங்கள், நான் 5 விசில் வந்து விட்டு எடுத்துக்க போகிறேன். 5 விசில் வந்ததும் நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்கள், 5 விசில் வந்துருச்சு. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எடுத்துட்டேன். இப்போ வந்து இது எந்த அளவுக்கு எந்த பதத்துக்கு வெந்திருக்கணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது சிம்பிளான கறி தாங்க. ரொம்ப வந்து டஃப் அந்த மாதிரி கஷ்டம் இல்லை, ஈஸியாக முடிஞ்சிடும். டைம் வந்து குயிக்காக முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு பேனை வச்சுக்கிறேன். இங்கே ஒரு கடாயில் பாத்திரத்தில் தேங்காய் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து தேங்காய் ஆயில் தாங்க பாரம்பரியமாக சேர்த்துக்கிற தேங்காய் எண்ணெய். இங்கே நான் வந்து குக்கிங் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொறிட்டோம். பாருங்கள், கடுகு பொறிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து 4-5 கிளவ்ஸ் வந்து கார்லிக் சேர்த்துக்கிறேன். பூண்டு 5 பல், 5-6 பல், பெரிய பல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பொடி பொடியாக. இது கூட வந்து பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 200 கிராம் அளவுக்கு நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி இதில் சேர்த்து நான் நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன். கண்டிப்பாக இந்த வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு 3-4 மினிட்ஸ் ஆகும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து இது ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இது நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து நான் இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகாமல் கொஞ்சம் இலையிலையாக இருக்கும். டேனிஷாக பாருங்கள், நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக இது மாதிரி ஃப்ரை ஆகணும். இந்த கடலைக்கறி வந்து தேங்காயில் தாங்க செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வந்து ஃப்ரை ஆனதும் இதுக்கு நான் வந்து 1 தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வந்து 75 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். 1 தக்காளி மட்டும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போயே ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். நல்லா வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் இங்கே வந்து கொஞ்சம் இங்கு சேர்த்துக்கிறேன். பெருங்காயப்பொடி நான் இங்கே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அசிடிட்டி ஆகாமல் இருக்கும். இங்கே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இங்கே வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். கூடவே தனியா பவுடர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இங்கே கரம் மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வீட்டில் செஞ்சதுன்னா 1 டீஸ்பூன் போதும். கடையிலன்னா நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சம் இந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து வெந்து வர்றதுக்கு, இந்த மசாலாலாம் வெந்து வர்ற அளவுக்கு நான் இங்கே வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மசாலாவோட ராஸ் மில் போய் தக்காளியும் வெந்து வந்துடலாம் ஒன்றா. பாருங்கள், இது மாதிரி நல்லா வெந்து வரணும். அந்த ராஸ் மில் போனதும் இப்போ வேக வச்சுருக்கிற தண்ணியோடு அந்த கடலையை சேர்த்துக்கணும். தண்ணியெல்லாம் தனியாக எடுத்துடக்கூடாது. அந்த கடலையோட தண்ணியும் சேர்த்து இதில் நம்ம வந்து கலந்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்துட்டு இது கூட கொஞ்சம் காரத்துக்கு நார்மல் ரெட் சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போது இங்கே வந்து கட்டியான 200 ml அளவுக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கணும். நல்லா கட்டியான பால். இதை வந்து சேர்த்துட்டு 1-2 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுடலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொதிக்க விட்டால் அந்த மசாலா கூட அந்த தேங்காய் பாலும் தேங்காய் பால் கூட கடலையும் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகும், வெந்து வரும். தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது இப்போ பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா 2 மினிட்ஸ் கொதித்த உடனே பாருங்கள், கொதித்த உடனே இப்படி லிட்டை எடுத்துடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்.
இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன். இந்த மாதிரியாக இந்த திக்னஸ் இருந்தால் போதும் புட்டுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி இதை பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லியை சேர்த்து பாருங்கள், கருவேப்பில கொத்தமல்லியை சேர்த்து நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கலாமாங்க. கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பு வந்து நான் இங்கே வந்து ஒரு தட்கா பேன் வச்சுருக்கேன், தாளிக்கிற பேனு. அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் ஆயில் சேர்த்துக்கலாம், கோகோனட் ஆயில். இந்த தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா சூடானது கடுகு சேர்த்துக்கிற ஒரு கால் டீஸ்பூன். இதுக்கு வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுதாங்க நல்லா வாசனையாக டேஸ்ட் இருக்கும். சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு ஆறு அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு 10-12 கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த தாளிப்பு தாங்க அந்த கடலைக்கறி குழம்புக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த கடலைக்கறி கூட அந்த தாளிப்பை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து அந்த கடலைக்கறியோட மிக்ஸ் ஆகும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி லிட்டை க்ளோஸ் பண்ணி 1 மினிட் வச்சதுக்கப்புறமா கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. புட்டுக்கு வந்து பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். காய் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புட்டுக்குன்னு கேட்டால் மிஷினில் அரைச்சி கொடுத்துருவாங்க மில்லில். இது மாதிரி ரவராவையாக இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இங்கே வந்து 2 கப் அளவுக்கு வந்து மாவு எடுத்திருக்கேன். 2 கப்புனா ஒரு 350 கிராம் அளவுக்கு மாவு இருக்கும் குவான்டிட்டி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக தண்ணி தெளித்து 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 நம்ம வந்து இது வந்து பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிக்கணும் ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் உதிரியாக வர்ற மாதிரி பிசைஞ்சிக்கணும். புட்டுக்கு ரொம்ப சப்பாத்தி மாதிரியோ இல்லை அடை தட்டுற மாதிரிலாம் பிசையக்கூடாது. இப்படி லேசாக அப்படியே அப்படியே உதுத்து ஊற மாதிரி பிசைஞ்சிக்கணும். கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் பிசைய முடியும். ஒன்றா சேர்த்து போட்டக்கூடாது, ஏன்னா புட்டு மாவு வந்து குழஞ்செல்லாம் போயிடக்கூடாது. பாருங்கள் நான் எந்த பதத்தில் கொண்டு வரணும் அதை மாதிரியே பிசைஞ்சு பிசைஞ்சு கொண்டு வாங்க. அப்போ தான் வந்து புட்டு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். மாதிரி கட்டி தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் கட்டி கட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் அது எல்லாத்தையும் உடச்சி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தெளித்து பிசைஞ்சிக்க போகிறோம். அப்படியே உதுத்திட்டு வரணும். இது மாதிரி கம்ப்ளீட்டாக இது மாதிரி உதுத்திட்டு வரணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு இங்கே வந்து ஒரு 350 கிராம் அளவுக்கு மாவுக்கு எனக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தது. 2 கப்புக்கு வந்து 1/2 கப்பில் அளவுக்கு அதே எடுக்கும். பாருங்கள் இது மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே உதுத்த ரவரவை மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து பதம். இப்போ வந்து நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் போல் தான் துருவி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ புட்டுக்குழாயில் சேர்த்துடலாம். இதுதான் புட்டுக்குழா. இதில் வந்து ஜரடை மர ஹோல் ஹோலாக இருக்கும், அது வந்து நம்ம உள்ளார வந்து இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மேலே வந்து தேங்காவை போட்டுட்டு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ தேங்காய் அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு இங்கே கொஞ்சமாக தான் பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த புட்டு மாவு வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம், உள்ளார வைக்க போகிறோம். எல்லாத்தையும் நம்ம வந்து புட்டு மாவு ஒரு லேயரு தேங்காய் ஒரு லேயர் புட்டு மாவு அதுக்கப்புறம் ஒரு லேயர் தேங்காய் அதுக்கப்புறம் புட்டு மாவாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து புட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். பாருங்கள் இது மாதிரி நான் சேர்த்துட்டுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்துட்டு லேசாக கொஞ்சம் தட்டி கொடுத்தோம்னா அது வந்து போய் அந்த ஹோலில் கொட்டாமல் ஃபிக்ஸ் ஆகிக்கும் மாவு. இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு லேயரு. கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மாவெல்லாம் வந்து நிரப்பிடலாம். இப்போ நான் தேங்காய் தான் சேர்த்துட்ருக்கேன். இப்போ வந்து மாவு சேர்த்துக்கிறேன் பாருங்கள், புட்டு மாவு. நீங்கள் இதே மாதிரி கேழ்வரகு புட் மாவுக்குள்ளே கூட புட்டு செஞ்சுக்கலாம். அது கூட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி கடலைக்கறி கூடவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சக்கரை நாட்டு சக்கரைலாம் போட்டு கூட சாப்பிட்லாம். இது மாதிரி ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் வந்து ஆவியாக பறக்கணும். இது வந்து புட்டுக்குழா பாத்திரம், அடி பாத்திரம். இதில் வந்து தண்ணி அந்த கோடு வரைக்கும் ஊற்றி வச்சுருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து புட்டுக்குழாவை செட் பண்ண போகிறோம். நல்லா தண்ணி காஞ்சி கொஞ்சம் ஆவி வர அளவுக்கு இருக்கணும். நம்ம இட்லி பேக் பண்ணுற மாதிரி தான் இங்கே பாருங்கள். இது மாதிரி சலசலன்னு கொதிச்சுருக்கும் போது நம்ம புட்டுக்குழா வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
இது வந்து புட்டுக்கொள்ள வேக வேக கொஞ்சம் மேலே வந்துடும். கொஞ்சம் வேஸ்ட்டு துணி ஏதாச்சும் இருந்தால் கூட நம்ம ஈரம் பண்ணி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் புட்டுக்கொள்ள ஃபிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், எனக்கு ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளேயே புட்டு ரெடி ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு ரெடி பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக எம்மியாக இருந்ததுங்க. சான்ஸே இல்லை. அவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவிச்ச ஃபுட்டை சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இட்லி அந்த மாதிரி வெரைட்டி, இந்த புட்டு கூட அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக கடலைக்கறியும் கடலையும் வந்து ப்ரோட்டீனு, மார்னிங்கே நம்ம ஹெல்த்துக்கு வந்து ப்ரோட்டீனும் கிடைச்சிரும், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆகிடும். இதை தாங்க கேரளாவில் நிறைய ஃபேமஸான விஷயம்னா கேரளாவில் புட்டும் கடலைக்கறியும் தான். பாருங்கள், அடுத்த பேட்சை நான் வச்சுட்டு எடுத்து போட்டுருக்கேன். நான் பிளேட்டில் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இது ஈஸியான வேலை தான், ரொம்பலாம் டைம் எடுக்காது, அழகாக செஞ்சிடலாம். பாருங்கள், நான் இங்கே கடலைக்கறியை சர்வ் பண்ணிகிட்ருக்கிறேன். செம்ம காம்பினேஷனுங்க. நீங்கள் கடலைக்கறி வேணாம்னாலும் அந்த தேங்காவோட நீங்கள் வந்து சர்க்கரையும் கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். பட் மார்னிங்க்கு இந்த மாதிரி ஸ்பைஸாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆஸ் வெல் அஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.